ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ட்ரீட்ஹவுஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரெசிபியில் மீட் பண்ண வந்திருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஆலூ பரோட்டா தான். ஆலூ பரோட்டா பண்ணுறதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா, அப்புறமா கொத்தமல்லி இலைகள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கருப்பு உப்பு எடுத்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷன் தான், அது வேண்டானா விட்டுருங்க. இப்போ நல்லா மசிச்சு ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சு வச்சிருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் வெங்காயம் தான் எடுத்திருக்கோம். நிறைய எடுத்தோம்னா தேய்க்க முடியாது. அப்புறமா ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய், கொஞ்சமா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி, அப்புறமா சிகப்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு டீஸ்பூனுங்க. அப்புறமா ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன், கருப்பு உப்பு கொஞ்சோண்டு, இது ஆப்ஷனல் தான், இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதாவது ஓமம், அஜ்வைன், அதுவும் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது ஜீரணத்துக்கு. தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு ஈஸியாக இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மசிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காய் திருவியில் நல்லா உருளைக்கிழங்கை திருவிக்கோங்க. திருவினோம்னாலே அது நல்லா உதிரி உதிரியாக வந்து விழுந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து நல்லா கையால் பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டிட்டு நல்லா வந்துடும். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா காஞ்ச மசாலாவும் அது கூட சேர்றதுக்காக இப்போ நல்லா வந்து கலந்து விடணும், இல்லைன்னா அங்கங்கே நின்றுடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதுவே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவை ஏற்கனவே பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அதுக்காக மாவு நம்ம ரெடி பண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே தான் இந்த ஃபில்லிங்கை வச்சு நம்ம செய்ய போகிறோம். வெங்காயமும் நிறையா சேர்த்துக்காதீங்க, ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கங்கே திட்டு திட்டாக நின்றுச்சுன்னா ஓட்டை விழுந்துடும் சப்பாத்தியில். தேய்க்கும் போது நல்லா கலந்து விட்ட அப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டை மாவை எடுத்துட்டு சப்பாத்தி மாவை எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்ச மாவு வச்சு அதை நல்லா டஸ்டிங் பண்ணிவிட்டு நல்லா ஓரங்களை மட்டும் தேய்ச்சி விடுங்க. நடுவில் ஒரு குண்டான இடம் அப்படியே விட்டுருங்க. அதில் தான் நம்ம ஃபில்லிங்கை வைக்க போகிறோம். ஏற்கனவே கலந்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கை நம்ம வச்சு நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக மாவு காஞ்ச மாவு தொட்டு 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 லேசாக திரட்டி விடுங்க. நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. ஓரங்களில் நடுவில் ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். நல்லா எல்லா பக்கமும், அதாவது லேசான இதில் வச்சு எல்லா சைடும் வந்து உருட்டணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சோன்னா மாவு கிழிஞ்சிரும். நல்லா உருட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி முடிச்சுட்டு கொத்தமல்லியிலேருந்து எல்லாமே பொடியாக நறுக்கிக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு அங்கங்கே பார்த்தீங்களா எதுவுமே நம்மளுக்கு வெளியில் வரல, இல்லைன்னா வெளியில் வந்துடும். காஞ்ச மாவு ஒரு அவசியங்க, ரொம்ப அவசியங்க. அப்போ அது தொட்டு தொட்டு தேய்ச்சாதான் உங்களுக்கு எங்கேயுமே ஒட்டாது. உங்களுக்கு எங்கேயாவது ஈரமாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உடனே காஞ்ச மாவு தொட்டு மாவை திரட்டிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு சூடான தோசைக்கல்லில் கொஞ்சம் வெண்ணெயோ இல்லை எண்ணெயோ ஏதாவது ஒன்று போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் அமுக்கி விட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனவொடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா சுவையான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுங்க. நம்ம உருளைக்கிழங்குல ஏற்கனவே மசாலாலாம் போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பிளைன் உருளைக்கிழங்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பச்சை வாடை இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் தொட்டுக்கவும் எதுவும் தேவைப்படாது. அதாவது குருமாவோ எதுவுமே தேவைப்படாது. ஒரு ஊறுகாவும் பூந்தி ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெண்டுலேருந்து ஒரு சப்பாத்தி குழந்தைங்களுக்குன்னா ஒன்று போதுங்க, பெரியவங்களுக்குன்னா ரெண்டு சாப்பிட்டானாலே நல்லா வயிறு ஃபில்லிங்காகிடும்.
உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் சீக்கிரமாக வயிறு ஃபில்லிங் ஆகிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா அதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. எப்படி இருக்கு பாப்ளோ? செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் டைமும் பண்ணி கொடுங்க. இதோ இதா.